ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ டோட்டலாக வந்து இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 35 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து உள்ளது. இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய கிணறு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய வீடு, சந்தன மரம், செம்மரம், தேக்கு மரம், மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏக்கரில் மாந்தோப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு, கேட் போட்டு, ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்கு டோட்டலாக. அதேபடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, ரோட் டச்சில் இருக்கா, எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மிஸ்டர் பரத் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேண்டு வீடியோ வந்து நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். அக்ரிகல்ச்சர் லேண்டு, வீட்டு மேனை, ஃப்ளாட்டு, வீடு எல்லாமே வந்து நான் போட்டுட்ருக்கேன் இப்போ தொடர்ந்து. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து அப் டு டேட் உங்களுக்கு வரணும். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மிஸ்டர் பரத் விலாக்ஸை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆலுன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும், மெசேஜில் வரும். நீங்கள் பார்த்துட்டு என்னோடய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதேபடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது உங்ககிட்ட வந்து நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து வாங்கணும்னு நினச்சி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மேபி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 35 ஏக்கரு. அந்த 35 ஏக்கரில் வீடு சொன்னோம் பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வீடு, பக்கத்தில் இது ஒரு வீடு, அது பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அதுவும் பெரிய வீடு தான். இது இந்த ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வரும். ஒரு வீடு வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொரு வீடு வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு ரெண்டுமே, நல்ல பெரிய வீடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கிணறு இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு மேனை போட்டிருக்காங்க, நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதையும் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா வீட்டு மனை போட்டிருக்காங்க. அந்த வீட்டு மனைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம லேண்டு. ஒரே பவுண்ட்ரி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. வேலி போட்டு, கம்பி வேலி போட்டு ஃபுல்லாமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க டோட்டலாகவே. மாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் வந்து மாந்தோப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-220 மாமரம் இருக்குது. செம்மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80-90 செம்மரம் இருக்குது. தேக்கு மரமும் இருக்குது, சந்தன மரமும் இருக்குது. எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா கலந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் வரும் உங்களுக்கு. மீதி இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்குது, காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த 35 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 32 ஏக்கர் வந்து ஒரு பார்ட்டி இது, இன்னொரு 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 32 ஏக்கர் மட்டும் ஒரு பார்ட்டி இது, மீதி 3 ஏக்கர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு 3 ஏக்கரும் அட்ஜாயிண்ட்டாக இருக்குது, அதுவும் சேல்ஸ் தான். ஸோ அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். அது சேர்த்தா வந்து உங்களுக்கு 35 ஏக்கர் வரும் டோட்டலாக. ஓனர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 32 ஏக்கருக்கு ஒரு ஓனர், அந்த 3 ஏக்கருக்கு வந்து ஒரு ஓனர். ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தார் ரோடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லாரி வந்து இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் தாராளமாக போகலாம். அது மாதிரி நல்ல பெரிய தார் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடு சொன்னோம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு இருக்குது, நல்ல ரெண்டு பெரிய கிணறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டு, கேட் போட்டு, பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயில் மண்ணு தான். கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மீதி இடம் ஃபுல்லாக காலியாக இருக்குது, மீதி கொஞ்சம் வந்து தோப்பாக இருக்குது. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், வந்தவாசி தாலுக்கா, கொடுங்காலூர் ஜங்ஷனில் இருக்குது. திரும்பி சொல்கிறேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், வந்தவாசி தாலுக்கா, கொடுங்காலூர் ஜங்ஷனில் இருக்குது. நம்ம வந்து அந்த பைபாஸ் சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம NH பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம சென்னை டு திண்டிவனம் திருச்சி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். அதேபடியே ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும், 3-3.5 கிலோமீட்டர் வரும். நீங்கள் எந்த சைடு போனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் பைபாஸ் வந்து டச் ஆகிடும். இந்த சைடு போனீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ஸ்டேட் பைபாஸு, அந்த சைடு போனாலும் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் ஸ்டேட் பைபாஸு, 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு நேஷ்னல் பைபாஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். தாம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். கோயம்பேடுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரத்தில் போயிடலாம். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 90 கிலோமீட்டர் வரும். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வரும், 70 கிலோமீட்ரு. செங்கல்பேட்டிலேருந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர் வரும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நடு ஜங்ஷனில் இருக்குது, உங்களுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 35 ஏக்கரு. இல்லை எனக்கு அந்த 32 மட்டும் போதும் ப்ரோ, அந்த 30 மீதி இருக்க 3 ஏக்கர் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த 32 ஏக்கர் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த 32 ஏக்கர் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு உள்ளே 2 வீடு, 2 பெரிய கிணறு. இந்த கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த 2 கிணறுமே வந்து ஒரு 20-25 ஏக்கர் இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 22,000 சொல்கிறாங்க, ஃபைனல் ரேட் வந்து 20,000. ஸோ வந்து நம்ம உக்காந்து பேசலாம், பேசினா வந்து நெகோஷியேட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 மேக்ஸிமம் பேச முடியும். என்னோடய நம்பர் காமிச்சிருங்க பாருங்கள், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ நெகோஷியேட் பண்ணி நான் பண்ணித்தரேன். அதேமாதிரியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலை வந்து மிஸ்டர் பரத் பிளாக்ஸை வந்து யார் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரீங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கம்மி பண்ணி உங்களுக்கு பேசி பெஸ்ட்டாக வாங்கித்தரேன். எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கித்தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி கம்மி பண்ணி வாங்கித்தரேன். இவங்க சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 சொல்கிறாங்க, பட் நம்ம சிட்டிங்கில் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 20 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக ஃபோன் காலில் நம்ம பேசிக்கலாம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடியே இந்த லேண்டில் வந்து மாந்தோப்பு இருக்குது, செம்மரம், சந்தன மரம், தேக்கு எல்லாமே இருக்குது. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி வந்து ஃப்ரண்டேஜ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 அடி ஃப்ரண்டேஜ், ஃபுல்லாமே ஃப்ரண்டேஜ் தான். அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல லேண்டு, கால் பண்ணுங்கள், நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம், சரி?